ஹலோ, வணக்கம், வந்தனம், வெரி குட் மார்னிங். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி நிவாஸ் தமிழ் எஃப்எம். இந்த காலை வேலையில உங்களுக்காக சூப்பரான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, உங்களுக்காக வந்து சூப்பரா செம்மையா வந்து அமேசிங் செட் ஆஃப் சாங்ஸ் நாங்க இன்னைக்கு பிளே பண்ண போறோம். இன்னைக்கு என்ன உங்க அறிவு குதிரையை தட்டி விடுற மாதிரி நான் நியூஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இஃப் தட் யூ ஹேவ் டு ஸ்டே டியூன்ட் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி நிவாஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி நியூஸ் தமிழ் எஃப்எம். ஜெமினி மூலியமா தமிழ்ல அறிமுகமாகி ரொம்ப ஃபேமஸ் ஆன கலாபவன் மணி அவர்கள் சண்டே ஈவினிங் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உயிரிழந்திருந்தாரு. அவரோட டெத் அன்நேச்சுரல் சொல்லி அவங்களோட பிரதர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு போலீஸ்ல. லாஸ்ட் சாட்டர்டே திருச்சூர்ல சாலக்குடின்ற இடத்துல அவரோட பண்ணை வீட்டுல அவர் வந்து அன்கான்சியஸா இருந்திருக்காரு. அண்ட் அதை எடுத்து அவர் பக்கத்துல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்காங்க. நிலைமை மோசமானதும் அவர் கொச்சியில இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்காங்க. அங்க நடத்தின பரிசோதனையில அவரோட உடம்புல சட்டசபை தேர்தலோட தேதியை கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிச்சிருந்தாங்க. May 16th தான் நம்மளோட தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. தேதி அனௌன்ஸ் பண்ணதை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்திருக்கு. அரசியல் கட்சிகளோட சுவர் விளம்பரங்கள் எல்லாம் அழிக்கிற பணி நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம முதல்வர் படத்துடன் இடம்பெற்றுள்ள அரசு விளம்பரங்களையும் அகற்றிட்டு இருக்காங்க தீவிரமா. பொது இடங்கள்ல வரையப்பட்டிருக்க அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள், கட்சி சின்னங்கள், சுவர் விளம்பரங்கள், முதல்வர் படத்துடன் இடம்பெற்றுள்ள அரசு விளம்பரங்களை அகற்றிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின்படி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் முதல்வர் படம் பதிக்கப்பட்டுள்ள அரசு விளம்பர போர்ட்ஸ் எல்லாம் நீக்கிருக்காங்க. பல பிரைவேட் கன்சர்ன்ஸோட செவறுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்க கட்சி விளம்பரங்கள் எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்டு நீக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் ஓட்ஸ் பதிவு பண்ணி ஒரு நல்ல ஆட்சி வர்றதுக்கு ரீசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா மூணு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி நியூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி நியூஸ் தமிழ் எஃப்எம். லிங்கா படத்தின் கதை விவகாரத்துல ரஜினி, கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட 6 பேரை மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல நேர்ல ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்த லிங்கா ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு வழியா அவரு ரெண்டு புது படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு அதுல கபாலி படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஆனாலும் இந்த லிங்கா படம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் இழுத்துக்கிட்டேதான் இருக்கு. இந்த வழக்கு எதுக்காக போடப்பட்டிருக்குன்னா, கதை உரிமைக்காக தான் போடப்பட்டிருக்கு. இந்த வழக்கோட முடிவு என்ன அப்படிங்கறது சீக்கிரமா நமக்கு தெரிஞ்சிரும் சொல்லிட்டு சூப்பரா மூணு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி நியூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி நியூஸ் தமிழ் எஃப்எம். உள்நாட்டு போற நிலகுலைஞ்ச ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அகதிகளா தஞ்சம் புகுந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி அகதிகளா போறவங்க ஃபர்ஸ்ட் டர்க்கிக்கு தான் போகணும். அண்ட் டர்க்கில இருந்து கிரீஸ் மூலியமா தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போக முடியும். டர்க்கில இருந்து கிரீஸ் போறதுக்கு கண்டிப்பா அவங்க கடல் மூலியமா தான் போயாகணும். இப்படி கடல்ல போற இவங்க ரப்பர் போட்ஸ், உடன் போட்ஸ் மூலியமா தான் போறாங்க. அண்ட் இந்த உடன் போட்ஸ் அண்ட் ரப்பர் போட்ஸ்ல அதிக பயணிகள் டிராவல் பண்றதுனால படகுகள் கோளாறாகி நடுக்கடல்ல கவிழ்ந்துருது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்பவும் நடந்திருக்கு. டர்க்கில இருந்து கிரீஸ்க்கு பயணிகளை ஏற்றி சென்ற படகு ஒண்ணு கவிழ்ந்து 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது இல்லாம கடல்ல தத்தளிச்சிருந்த 15 பேர் அந்த நாட்டோட கடலோர காவல்துறையினர் காப்பாத்திருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இது ஃபர்ஸ்ட் கிடையாது. போன வருஷம் எக்கச்சக்க பேர் இந்த மாதிரி உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு என்னதான் முடிவு, எப்பதான் முடிவு வரப்போகுது அப்படிங்கறது யாருக்குமே தெரியலன்னு சொல்லணும். இந்த நியூஸ் தொடர்ந்து பேக் டு பேக் 3 சாங்ஸ் உங்களுக்காக வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி நியூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி நியூஸ் தமிழ் எஃப்எம். ரீசெண்டா ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். தேச துரோக வழக்குல கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளியே வந்திருக்க டெல்லி ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவர் கன்யாகுமார், கன்யாகுமாரை கொலை செய்யறவங்களுக்கு பூர்வாஞ்சல் செய்யினா ₹11,00,000 ரிவார்டு கொடுக்கும் அப்படின்னு எங்க ஒட்டிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் பக்கத்துல இருக்க பில்டிங்ஸ்ல இருக்க செவர் எல்லாம் ஒட்டிருக்காங்க. எவ்வளவு தில்லு பாருங்க இவங்களுக்கு. இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட ஆதர் சர்மா கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் சிக்கிட்டாரு. சரி, 11,00,000 ரிவார்டு கொடுத்திருக்காரு, இவர் யாரு, பயங்கரமான ஆளா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணிருக்காங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வெறும் ₹150 தான் அவர் வச்சிருந்திருக்காரு அப்படின்னு. இந்த பேங்க் அக்கௌண்ட்ல ₹150 வச்சிருந்தது கூட நம்ம ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம். ஆனா அதை விட பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, டெல்லி ரோஷினி பகுதியில தான் அவர் வசிச்சிட்டு இருக்காரு. அவர் இருக்கிற வீட்டுக்கு பல மாசமா அவர் வாடகையே தரலையாமா. So sad. இப்படி தனக்கே செலவு பண்ணிக்க காசு இல்லாம எதுக்கு
இந்த வெட்டி வந்தா. நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குற மாதிரி ஆடியோஸ போடுறதுல எங்க டீம் அடிச்சு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு சூப்பரா மூணு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி யூனிவர்ஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி யூனிவர்ஸ் தமிழ் எஃப்எம். கோவர்தன் ரெடி இயக்கத்துல த்ரிஷா, கணேஷ் வெங்கட்ராமன், சுஷ்மா ராஜ், ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம் தான் நாயகி. அந்த படத்தை த்ரிஷாவோட பழைய மேனேஜர் கிரிதர் தான் தயாரிச்சிட்டு இருக்காரு. நாயகி படம் தமிழ் மற்றும் தெலுங்கு இரு மொழிகள்லயுமே வெளியாக இருக்கு. இந்த படத்தோட தமிழ் உரிமைய தென்னாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனம் கைப்பற்றி இருக்காங்க. இந்த படத்தை பத்தி எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த படத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஆக்ட்ரஸ் த்ரிஷா இந்த படத்தின் மூலியமா சிங்கர் த்ரிஷாவா மாறி இருக்காங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமால மியூசிக் டைரக்டர் நடிகர் ஆகிறதும் நடிகைகள் பாடகி ஆகிறதும் வந்து ஒரு ட்ரெண்டாவே ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட நம்ம ஆக்ட்ரஸ் அஞ்சலி அவங்க நடிச்ச தெலுங்கு ஹாரர் மூவி ஒண்ணுல பாடல் ஒன்ன பாடி புதுசா ஒரு சிங்கர் அவதாரம் எடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம். சோ அந்த ட்ரெண்டை நம்ம த்ரிஷாவும் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த நாயகி படத்தின் மூலமா அவங்க பிளே பேக் சிங்கரா அறிமுகம் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த நாயகி படத்தை சம்மர் வெகேஷனுக்கு ரிலீஸ் பண்ண போறதா படத்தோட க்ரூ சொல்லிருக்காங்க. ஆக்ட்ரஸ் வந்து சிங்கரா அவதாரம் எடுத்திருக்க நம்ம த்ரிஷாக்கு குட் லக் சொல்லிட்டு சூப்பரா மூணு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி யூனிவர்ஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி யூனிவர்ஸ் தமிழ் எஃப்எம். அண்ட் இப்ப வரப்போற சாங்ஸோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. சோ உங்களை நான் நாளைக்கு சூப்பரான அமேசிங்கான நிறைய மேட்டரோட சந்திக்கிறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். அது என்னன்னா, உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ஃபீட்பேக்ஸ் இங்க கொடுக்கறதுக்கு www.usthamilfm.com போய் ரெக்வஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம யூஎஸ் தமிழ் எஃப்எம் எஃபி பேஜ் லைக் பண்றதன் மூலியமா எங்களோட போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஸ்மைல் பிளீஸ் நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே விக்னேஷ் ரெட்டியா இருக்காரு. சோ அவருக்கு வழியை விட்டு நான் கிளம்புறேன். டாடா பாபா அண்ட் ஹாவ் அ குட் டே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.